ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் லாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தாபா ஸ்டைல் காலிஃபிளவர் மசாலா. இந்த மசாலா ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கிரேவியை நீங்கள் உதவ செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செஞ்சீங்கன்னா விடவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவியோட நீங்கள் நான், சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்களுக்கு இங்கே லெபனீஸ் குபோஸ்னு ஒன்று கிடைக்குங்க, அந்த குபுசோட இந்த கிரேவியை தொட்டு சாப்பிட்டோம் சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லாவோட மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் தண்ணியில் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா, காலிஃப்ளவரில் குட்டி குட்டி பூச்சிலாம் இருக்கும், நம்மளுக்கு கட் பண்ணும்போது கூட சம்டைம்ஸ் தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி சுடுதண்ணியில் உப்பும் மஞ்சளும் கலந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அதோடய பூச்சி எல்லாமே வெளியே வந்துடுங்க. இப்போ 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை அப்படியே விட்டுட்டு இந்த காலிஃப்ளவரை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு 3 நிமிஷம் காலிஃப்ளவர் நம்ம வண்ணியில் போட்டாச்சு. இப்போ நான் அதை ஃபில்டர் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஆறட்டும், அந்த கேப்பில் வந்து நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 8 பூண்டுப்பல், ஒரு 8 பச்சை மிளகாவை நான் ஒட்டினா போட்டு அரைச்சிடுறேன் மிக்ஸி ஜாரில். இதை வந்து ரொம்ப வலுவல்னு அரைக்க வேணாம், கொஞ்சம் நீங்கள் திப்பி திப்பியாகவே அரைச்சிருங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நம்ம அரைச்சிருக்கணும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்க்குறேன். இதை நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும், அதாவது அந்த கடலை மாவோட வாசம் வந்து நம்மளுக்கு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாவை. இந்த தாபா ஸ்டைல் காலிஃப்ளவர் கிரேவிக்கு முக்கியமான இதே இந்த கடலை மாவு தாங்க. இதுதான் நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் தாபா ஸ்டைல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு இந்த கடலை மாவோட வாசனை நல்லா வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து நம்ம மசாலா கொஞ்சம் போட்டு இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பவுலில் இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டுறேன். இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கனால ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா ஈவனாக பிசைஞ்சுக்கோங்க, தண்ணி எதுவுமே வேணாங்க. ஏன்னா நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகிடும். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றினா போதும். அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலா தடவி வச்ச காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே மெல்லமாக திருப்பி போடுங்க. இந்த மாதிரி பொறுமையாக எல்லா காலிஃப்ளவரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பி போட்டாச்சு. இதுக்கப்புறமும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம
இதை மாற்றிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, எல்லா காலிஃப்ளவரையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 4 பட்டை, 3 ஏலக்காய், 1 6 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 2 மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்ததாக ஒரு 2 பெரிய வெங்காயமாக பார்த்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. இப்போ பாருங்கள், நம்முடைய வெங்காயம் கரெக்டான பக்குவத்தில் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணுங்க. எப்போவுமே நம்மளுக்கு ஒரு கிரேவி நம்ம பண்ணுறோன்னா அதோட வெங்காயம் வதக்கிற பக்குவம், அந்த கிரேவி கொதிக்கிற டைம், இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். அதுக்கு ஏற்றாப்புல நம்மளுடைய டேஸ்ட் எல்லாமே மாறும். இன்றைக்கி நம்ம செஞ்சிட்ருக்கிறது வந்து தாபா ஸ்டைல் காலிஃபர் மசாலா. இதுக்கு கண்டிப்பாக இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இந்தளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் நான் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ஓரளவுக்கு வதக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மிளகாய்த்தூளும் நான் 1 டீஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 3 தக்காளியை நான் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேணாம், ஓரளவுக்கு நீங்கள் அரைச்சா போதும். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து சீக்கிரமாக அதோட பச்சை வாடை எல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கிரேவிக்கு ஏற்றாப்புல கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்துட்டோம், அதனால் உப்பு வந்து இந்த கிரேவிக்கு மட்டும்தான். அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றுற எண்ணெய் எல்லாம் மேலே எழும்பி வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடுச்சா. இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த கடலை மாவை இப்போ சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த கடலை மாவோட பச்சை வடையெல்லாம் போகணும். நான் 1/2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதை நீங்கள் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலேயும் நல்லா எண்ணெயெல்லாம் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிரை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஃப்ளேமை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் மேலே வந்து மசாலாலாம் கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு.
இப்போ இதில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி நல்லா உள்ளங்கையில் கசக்கி இப்படி ஆக்கினதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுறேன். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போடாமல் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5-6 நிமிஷத்துலேயே கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், நம்மளை ஊற்றுல எண்ணெய் எல்லாமே மேலே வந்து நம்மளுடைய தபா ஸ்டைல் காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த தபா ஸ்டைல் காலிஃப்ளவர் மசாலையோட கீ ரைஸு, ஜியா ரைஸ் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.